க்ளோப் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபி. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாடு, உணவுப் பொருள் அப்படிங்கிறதே ரொம்ப வர்த்தகமயமானதாகவும் தன்னுடைய ஆடம்பரத்தை காட்டக்கூடிய ஒரு விடயமாகவும் தான் இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய எல்லா வகையான உணவுப் பொருள்களுமே இருக்கு. அதில் குறிப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பீஸா அப்படிங்கிற துரிதமான ஒரு உணவு வகையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பீஸா அப்படிங்கிற இந்த உணவு வகையானது இன்னைக்கு அது எப்படி பார்க்கப்படுது, இன்னைக்கு நாம ஒரு கூழ் சாப்பிட்றோம், இல்லை சோறோ பருப்பு குழம்போ சாம்பாரோ சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு நான் பீஸா சாப்பிட்றேன், இல்லை பர்கர் சாப்பிட்றேன், இன்னைக்கு நான் அங்கே போய் வெளில போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டேன், இல்லை நான் இது சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன்னு, இந்த மாதிரியான துரித உணவுகளை சாப்பிட்றேன்னு சொல்றது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய ஒரு தன்னுடைய மேட்டிமைத்தனத்தை காட்டக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இன்னைக்கு நாம எல்லாருமே இதை பார்க்குறோம். பெரும்பாலும் இந்த பீஸா அப்படிங்கிறது எந்த விதமான மக்களை தன்மையப்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, இல்லை எந்த ஒரு நபர்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான பீஸா, இது மாதிரியான துரித உணவுகள் அப்படியெல்லாம் விளம்பரப்படுத்தப்படுது அப்படின்னா, மேட்டிமை மக்களும் இல்லாமல் ரொம்ப அடித்தட்டு மக்களும் இல்லாமல் இந்த நடுத்தர வர்க்கத்தினுடைய மக்கள், நடுத்தர வர்க்கம்னு சொல்லக்கூடிய மக்களை மையப்படுத்தி தான் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே நிகழ்த்தப்படுது. என்ன அப்படின்னா, அடித்தட மக்களுக்கு தெரியும் தன்னுடைய பாரம்பரிய உணவு எது, தன்னால் எது இயலும் இயலாது அப்படிங்கிற விடயம். என்னதான் பிற உணவுகளை சுவைத்து பார்க்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விடயம் தங்களுக்குள்ள இருந்தாலுமே தன்னுடைய பாரம்பரியமான உணவை என்னைக்குமே அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற இந்த மேட்டிமை மக்கள், ஆடம்பரமாக வாழ லக்ஸூரியஸ் லைஃப்னு சொல்லக்கூடிய லைஃப்ல இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரியான உணவுகளை என்னைக்குமே விரும்புறது கிடையாது. அவங்க தன்னுடைய ஆடம்பரத்தை காட்டக்கூடிய ஒரு விடயமாகத்தான் தன்னுடைய உணவையுமே பார்க்கறாங்க. தான் எப்படி ஒரு கார் வச்சிருக்கோம், தான் எப்படி ஒரு ட்ரெஸ் பண்றோம் அப்படிங்கறதுல கூட தன்னுடைய ரிச்னஸ் தெரியணும், தான் எவ்வளவு ஆடம்பரமான ஒரு நபர், தன்னுடைய பணக்கார தன்மை அப்படிங்கறது தெரியணும் அப்படிங்கறதான் தன்னுடைய கார்ல இருந்து, தான் உடுத்தக்கூடிய உடையிலிருந்து எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் தான் சாப்பிடக்கூடிய உணவு வகையுமே அவங்க பார்க்கறாங்க. அவங்க அது சத்தானதா சத்து இல்லையா அப்படிங்கிற மாதிரியாகலாம் பார்க்கறது கிடையாது, அதனுடைய சுவையை பார்க்கறாங்க. அது எப்படி தன்னுடைய ஆடம்பரத்துக்கு, தன்னுடைய பணக்கார தன்மைக்கு இன்னும் ஒத்திசைவா இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் அவர்கள் பாக்குறாங்க. இந்த இரண்டு தரப்புக்குமே இடைப்பட்ட ஒரு நபர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நடுத்தர வர்க்கம்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள், இவர்கள் மட்டும்தான் தன்னுடைய பாரம்பரிய உணவையும் ஏற்றுக்கொண்டு, இல்ல அதையும் அப்படியே வச்சுக்கிட்டு அதிலிருந்து வேற ஒரு உணவையும் சுவைத்து பார்க்கணும், நாளுக்கு நாள் புதியதாக ஏதாவது டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதமான உணர்வை கொண்ட நபர்களாக இருக்காங்க அப்படின்னு உணவு ஆய்வாளர்கள் நிறைய தெரிவிக்கிறாங்க. நிறைய உணவுகள், துரித உணவுகள் இந்த நடுத்தர வர்க்கத்தினுடைய மக்களை மையப்படுத்தி தான் விளம்பரப்படுத்தப்படுது அப்படிங்கிறது உணவு ஆய்வாளர்களுடைய அறிக்கை. ஏன் அப்போ இவங்களை மையமாக வச்சுக்கே வரணும், பீஸாவாக இருக்கட்டும் பர்கராக இருக்கட்டும், இந்த மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய துரித உணவுகள் எல்லாமே இந்த நடுத்தர மக்கள் தான், இவங்க தான் அதை அதிகமாக சுவைக்கணும்னு நினைக்கிறாங்க. நாளுக்கு நாள் இன்னைக்கு வேற டேஸ்ட்ல, இன்னும் ஸ்பைசியா, இன்னும் சீஸியா, இந்த மாதிரியான புதிய வகையில இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சுவைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நடுத்தர வர்க்க மக்களாகத்தான் இருக்காங்க. இப்படி இந்த நடுத்தர வர்க்க மக்கள் தான் இதை அதிகமாக சுவைக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் இது அவங்களை நோக்கி நகர்த்தப்படுது. அதுவும் இல்லாம பெரும்பாலான மக்கள் இந்த நடுத்தரத்து வர்க்கத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்காங்க. அவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த உணவானது ரொம்ப பெரிய பொருளாதார நிலைய அதிகமாகவே கொடுக்குது. பொருளாதார ரீதியாக இது ரொம்ப பெரிய வெற்றியும் அவர்களுக்கு தேடித்தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. அதனால தான் இந்த மாதிரியான துரித உணவுகள் எல்லாமே நடுத்தரத்து வர்க்க மக்களை சார்ந்ததாக, அவர்களை மையப்படுத்தியதாகத்தான் இருக்குது. இப்படிப்பட்டதுதான் இந்த பீஸாவும் சரி. இந்த துரித உணவாக நம்ம சொல்லக்கூடிய இந்த பீஸா அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டை சார்ந்த உணவு கிடையாது. அப்போ இது எங்கிருந்து வந்தது அப்படின்னா, இத்தாலிய உணவாகத்தான் இது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இத்தாலிய ஏழைகளுக்கான உணவாகத்தான் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால நம்ப முடியுமா? இன்னைக்கு எல்லாருமே பீஸா சாப்பிட்டாலும் இன்னும் ஒரு சில அடித்தட்டு மக்களால் இன்னைக்கு வரைக்கும் பீஸா சாப்பிட்றது அப்படிங்கிறதே ஒரு கனவாகத்தான் இருக்கும். அதையும் கூட திரைப்படங்கள் நாம பீசா சாப்பிட்றதே ஒரு கனவா வச்சு 3 மணி நேரம் ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்னா, அப்போ அந்த பீசா சாப்பிட்றது அப்படிங்கறதே இன்னும் பல மக்களுக்கு ஒரு கனவாகத்தான் இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு காலகட்டத்தில் இத்தாலியங்கிற ஒரு நாட்டில் ஏழைகளுக்கான ஒரு உணவாக இருந்த இந்த ஒரு பீஸா அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி மேல்தட்டு மக்களுக்கான ஒரு விடயமாக மாறினது அப்படிங்கிறது பல வரலாற்று இடங்களை தாண்டி தான் இன்றைக்கி அது அந்த மாதிரியான ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். இரண்டாம் உலக போர் காலகட்டங்களில் முசோலினி அவர்கள் அறிவிக்கும் போது மக்கள் எல்லாரும் வந்து பீஸா சாப்பிட்றத நிறுத்துங்க, அதற்கான உற்பத்தி பண்ணுறதையும் கம்மி பண்ணுங்க, ஏன்னா உணவு பஞ்சம் ஏற்பட்டுரும், அதுக்கப்புறமாக நாம் அதை சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அறிக்கை மூலமாக
அப்போ பிசா அப்படிங்கறத எல்லாருக்குமான ஒரு உணவாக அது இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு செய்தியின் மூலமாக நாம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம பிசா சாப்பிடுறத கம்மி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஃபியூச்சரிஸ்ட் அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஓவிய குழுவை வச்சு இந்த பிசா சாப்பிடுறத இல்ல பிசா உற்பத்தி பண்றத குறைக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு ஓவியங்கள் கூட அந்த காலகட்டங்கள்ல இருந்திருக்கான். இப்படிப்பட்ட ஒரு பலதரப்பட்ட மக்களுக்கும் பொதுவானதாக இருந்த இந்த பிசா அப்படிங்கிறது தான் இப்ப பல நாடுகள் முழுக்க பரவி இன்னைக்கு மேம்பட்ட மக்களுக்கான ஒரு உணவாக இருக்குது. ஆரம்ப காலகட்டங்கள்ல 18ஆம் நூற்றாண்டுகள் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல எல்லாமே இந்த பிசா அப்படிங்கிற ஒரு விஷயம் தக்காளி சேர்க்காம சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கு. வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பிசாக்களாக இருக்கட்டும், ஆரம்ப காலகட்டங்களில் வீட்டுகள்லேயே இந்த ரொட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இதுக்கு முன்னாடியே காணொலியிலெல்லாம் பார்த்துருக்கோம், ரொட்டி எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள். அப்படிப்பட்ட அந்த ரொட்டியவே வட்ட வடிவிலான ரொட்டி மாதிரியாக செஞ்சு, ஏன்னா ஒவ்வொரு ஷேப்லேயும் ரொட்டி இருக்கும், எல்லா விதமான ஷேப்லேயும் ஷேப்லெஸ்ஸாக கூட எந்த மாதிரியானலாம் நினச்சாங்களோ அந்த மாதிரியான ரொட்டிகளாம் செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். அப்போது இந்த வட்ட வடிவிலான ரொட்டியை எப்படியெல்லாம் தயாரிக்க முடியும், இதை இன்னும் எப்படி சுவையூட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லேருந்து தொடர்ந்து வந்தது தான் இந்த பிசா அப்படிங்கிற ஒன்றும். அப்போது எல்லாத்துக்குமே பேஸ் இந்த ரொட்டி அப்படிங்கிற ஒரு விடயம் தான், அந்த மாவிலிருந்து தயாரிக்கக்கூடிய அந்த ரொட்டி அப்படிங்கிறது தான் ரொம்பவே பேஸாக எல்லாத்துக்குமே அமையுது. அப்போது வீடுகளில் இதை பயன்படுத்தும் போது ஆரம்ப காலகட்டங்களில் இதுக்கு தக்காளி எல்லாம் சேர்க்காம தான் இந்த பிசா அப்படிங்கிறத தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கப்புறமாக காலகட்டங்களில் இது எப்போ வீடுகள்லேருந்து ரெஸ்டாரண்ட்ஸுக்கோ இல்லை வேறு தனியாக இதுக்குன்னு கடை அப்படின்னு வச்சு நடத்தக்கூடிய அளவுகளில் இந்த பிசா அப்படிங்கிறது வந்ததோ அப்போலேருந்து தான் இதில் தக்காளியும் சேர்த்து சமைக்கக்கூடிய ஒரு விடயம் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஸ்பானிய இராணுவ வீரர்கள் இதை ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்களாம். அதனால் அவங்களுக்காக இதை சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கணும், விரைவாக செய்யணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான காலகட்டங்கள் வந்தப்போ தான் அதற்கு மேலே இந்த தக்காளி மாதிரியான விடயங்களை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயங்களும் நடந்திருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா, பிசா அப்படின்னு நம்ம சொல்லும் போது நிறைய டைப்ஸ் ஆஃப் பிசாஸ் இருக்குது, நிறைய டேஸ்ட் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ஒரு வகையான பிசாக்கான தான் இந்த ஒரு சின்ன குட்டி கதையாக இருக்கும். 19ஆம் நூற்றாண்டுல இத்தாலிக்கு வருகை புரிஞ்ச ஒரு ராணி ஒரு ராஜா இவங்க தான் இன்னைக்கு இந்த பிசா அப்படிங்கிற வகையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிசாவுக்காக, பிசா அப்படிங்கிற அந்த ஒரு வகைக்கான ஒரு முக்கியமான ஒரு நபராகத்தான் இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க யாரு அப்படின்னா, உம்பர்த்தோ அப்படிங்கிற ஒரு ராஜாவும் மனைவியும் ராணியுமான மார்கரீட்டா அப்படிங்கிற இந்த இரண்டு நபர்கள் தான். மார்கரீட்டா நான் சொன்ன உடனே புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, இந்த மார்கரீட்டா பிசாவை பற்றினதான் இந்த குட்டி கதை. இதில் என்ன கதை அப்படின்னா, இந்த உம்பர்த்தோவும் மார்கரீட்டாவும் இத்தாலி வகையிலான இந்த உணவை எங்களுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் கேட்கும்போது, இத்தாலி வகையில் இருக்கக்கூடிய உணவாக செய்யணும், ஆனால் புதுவிதமாக செய்யணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சமையல்காரங்க முதன் முதல்ல யோசித்தப்போ அவங்க செஞ்சு கொடுத்தது இந்த பிசா. அதில் என்ன மாதிரியான விடயங்களை செஞ்சாங்க அப்படின்னா, மூணு விதமான பிசாக்கள் செய்கிறாங்க. முதல் வகையான பிசாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேஸ் அதாவது அந்த ரொட்டி மேலே பன்றி இறைச்சிகளை வச்சு ஒரு விதமான பிசாவும், இரண்டாவதாக ஒரு பிசா பண்ணுறாங்க, அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலாடை கட்டியை மட்டும் வச்சு அந்த ரொட்டி பேஸில் பாலாடை கட்டியை மட்டும் வச்சு ஒரு விதமான பிஸாவும், மூன்றாவதாக அந்த பேஸில் தக்காளி துளசி இலை பாலாடை கட்டி இந்த மூணையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு விதமான பிஸாவையும் செஞ்சுருக்காங்க. இதில் இந்த மூணாவதாக செய்யப்பட்ட துளசி இலை தக்காளி பாலடை கட்டி இந்த மூணையும் வச்சு செஞ்சக்கூடிய அந்த பிஸா அப்படிங்கிறது அந்த ராணிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மார்கரீட்டா அதை ரொம்ப விரும்பியும் சாப்பிட்டாங்க, தங்களுடைய நாடுகளுக்கும் இதை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாங்க. இப்படி அந்த மார்கரீட்டா அப்படிங்கிற ராணி ரொம்பவே விரும்பி சாப்பிட்டதுனால அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இப்போ வரைக்கும் அந்த ராணியினுடைய பெயராகவே அவங்களுடைய நினைவாகவே இது மார்கரீட்டா பிசா அப்படின்னு அழைக்கப்படுதுங்கிற மாதிரியான ஒரு சில விடயங்களும் கதையாக சொல்லப்படுது. இன்னைக்கு பல்வேறு டேஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த பிசா, நிறைய டாப்பிங்ஸ்ல அதுலேருந்து ரொம்ப ஸ்பைசியா ரொம்ப சீஸியா இது மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய இந்த பிசாக்கள் இப்படி பல்வேறு காலகட்டங்களில் இத்தாலிகள்லேருந்து நிறைய நாடுகளுக்கு பயணப்பட்டது தான் இந்த பிசா அப்படிங்கிற ஒன்று. தென்மேற்கு இத்தாலியில் இருக்கக்கூடிய நேப்பிள் பிராந்தியத்து மக்கள் அவங்களுடைய உணவாகத்தான் முதன் முதல்ல இந்த ரொட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது.
அதாவது பிஸா பேஸ்க்கான ரொட்டி அப்படிங்கிற ஒரு விடயம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்களாம். அப்போ அவங்க வறுமையில் இருக்கும்போது வேற எதுவும் சாப்பிட முடியாத காலகட்டங்களில் இந்த மாதிரியான ரொட்டிகளை செஞ்சு அதற்கு மேலே இவங்க இது மாதிரியான ஏதோ ஒரு விடயங்களை டாப்பிங்ஸ் மாதிரியான வச்சு அந்த வறுமை காலங்களில் என்ன கிடைக்குமோ அதை டாப்பிங்ஸாக பயன்படுத்தி சாப்பிட்ருக்காங்க. இந்த மாதிரியான விடயங்கள்லேருந்து ஆரம்பித்தது தான் இப்போ நாம் சாப்பிடக்கூடிய பல்வேறு வகைகளில் சாப்பிடக்கூடிய கண்ணுக்கு ரொம்பவே விருந்தளிக்கக்கூடிய வண்ணமயமாக இருக்கக்கூடிய இந்த பிஸாங்கிற இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பல்வேறு வகைகளாக இருக்கும். மார்கரிட்டா பிஸா அப்படிங்கிறத ஒன்று நம்ம பார்த்துட்டோம். அப்புறமாக பிஸா மரியானா அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா மீனவர்கள் சாப்பிடக்கூடிய உணவாக அன்னைக்கு காலகட்டங்களில் இருந்திருக்கு. தாங்கள் கடலுக்குள்ளே பல நாட்கள் போய் இருந்து மீன் பிடிச்சிட்டு வரக்கூடிய அந்த நாட்களில் இந்த பிஸா மரியானா அப்படிங்கிற இந்த உணவு வகையை அவங்க கடலுக்குள்ளேயும் எடுத்துகிட்டு போய் வச்சு பல நாட்கள் பதப்படுத்தி வச்சும் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் அவங்களுக்கு அப்போவே இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டங்களில் இந்த பிஸா அப்படிங்கிறது நான் சொன்ன எல்லா விதமான மக்களுமே சாப்பிடக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். அப்போ எப்படி இருந்திருக்கும்? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரியான வச்சுருந்து இந்த மாதிரியான பல ரெஸ்டாரண்ட்ஸ்கள் பிஸா ஹண்ட் இது மாதிரியான இதுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் அன்னைக்கு காலகட்டங்களில் இருந்திருக்கார். அப்போ இது எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு தள்ளுவண்டி கடைகள் எத்தனையோ பார்க்குறோம். இந்த மாதிரியான தெருவோரங்களில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் அன்றைய பிஸாக்கள். அன்னைக்கு இருக்கக்கூடிய பிஸா எல்லா விதமான மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் தெருவோரங்களில் விற்கப்பட்டது தான் இந்த பிஸா. இன்றைக்கி நாம் எல்லோரும் பார்க்கக்கூடிய பிஸா தெருவோர மக்களுக்கெல்லாம் இல்லாமல், அதாவது ஏழை மக்களுக்கெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கைக்கு எட்டாத வகையில் இன்றைக்கியான பிஸா இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த நேப்பிள் பிராந்தியத்து மக்கள்கிட்டேருந்து தான் இந்த பிஸா அப்படிங்கிற ஒரு விஷயம் கடந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 1955 என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேப்பிள் அப்படிங்கிற இந்த இடத்துல பிஸாவுக்காகவே ஒரு ஃபெஸ்டிவல் நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி காலகட்டங்களில் இந்த உணவு திருவிழா இல்லை உணவு சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. என்ன தான் மக்கள் வந்து தங்களுடைய செலவுக்காக அதிகமாக பணத்தை ஒதுக்கி வரவை விட அதிகமாகவே செலவு செய்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் மற்ற எக்ஸ்பென்சிஸ் விட இந்த உணவுக்காக இவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த செலவு பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. இப்படிப்பட்ட காலகட்டங்கள்லாம் இந்த உணவு திருவிழா அப்படிங்கிறதும். இப்போ நம்ம நிறைய இடங்களில் உணவு திருவிழாக்கள் பார்த்தாலும் இதை முன்னாடி காலத்திலேயே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1995 இந்த நேஃபில் அப்படிங்கிற இடத்துல உணவு திருவிழா கிட்டத்தட்ட 10 நாட்கள். உணவு திருவிழானா எல்லா வகையான உணவுகளும் இல்லைங்க, பிஸாவுக்கு மட்டுமே 10 நாட்கள் உணவு திருவிழா நடத்தியிருக்காங்க. இதை அப்போது அங்கே காலகட்டங்களில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை பிஸா மாரத்தான் அப்படிங்கிற பேரில் கூட அழைச்சிருக்காங்க. இந்த பிஸா மட்டுமே கிடைக்கக்கூடிய கடைகளை நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு அவங்கெல்லாம் யோசித்து முதன் முதல்ல அதுக்காக வச்ச பெயர் தான் பிஸாரியா அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம கடைக்கு போனோன்னா நிறைய விடயங்கள் கிடைக்கும். பிஸா பர்கர்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு எல்லா விதமான உணவு வகைகளுமே கிடைக்கும். இப்போ நம்ம காய்கறி போனோம்னா காய்கறி மட்டுமே கிடைக்கும், பழங்கள் போனால் பழங்கள் மட்டுமே கிடைக்கும். இந்த மாதிரியான ஒவ்வொரு இதுக்கும் காய்கறி கடை பழக்கடைன்னு இது மாதிரி தனித்தனியாக பேர் வச்சுருக்கும் போது இப்போ பிஸா மட்டும் கிடைக்கும் அப்படின்னா அப்போ அதுக்கு நாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் உருவான இந்த கடையுடைய பேர் தான் பிஸாரியா அப்படிங்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு தலைநகரம் இருக்கும். இந்த இடத்துல தான் இது ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி உணவுப் பொருள்களுக்குமே நாம் சொல்லும் போது திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா இது மாதிரி சொல்லும் போது அப்போ பிஸாக்குனா என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது சாபவிலோ அப்படிங்கிற ஒரு நகரம் தான் இந்த பிஸாவுக்கான தலைநகரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 6000 மேற்பட்ட பிஸாவுக்கான கடைகள் அங்கே இருக்குதான். ஜூலை 10 பிஸா டே அப்படிங்கிற ஒரு தினமாக கொண்டாடுறாங்க. பிஸாக்குன்னு தனியாக ஒரு டே இருக்குது அப்படிங்கிறதே இப்போ தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கெல்லாமா தனியாக ஒரு டே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த நாள் என்ன அப்படின்னா ஜூலை 10. சரி ஓகே, இது துரித உணவாக இருக்குது, எல்லா நாட்டு மக்களாலேயும் சாப்பிடப்படுது, இந்தியா மட்டும் இல்லாமல் இத்தாலி மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளையும் கடந்து இது இருக்குது, ஓகே. ஆனாலும் இது பாரம்பரிய உணவாக எதுவுமே கிடையாது. எல்லாருமே பொதுவாக பயன்படுத்த அவங்களுக்குன்னு ஒரு தனி பாரம்பரிய உணவு இருக்கும். பிஸாவை இல்லாமல் பாரம்பரிய உணவாக வச்சுருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வச்சுருக்காங்க. தென் அமெரிக்கா பிஸாவை தன்னுடைய பாரம்பரிய உணவாக அறிவிச்சிருக்காங்க. தங்களுடைய நாட்டுடைய பாரம்பரிய உணவாக தென் அமெரிக்கா பிஸாவை தான் அறிவிச்சிருக்காங்க. அந்த நாட்டினுடைய பாரம்பரிய உணவு பிஸாவாகத்தான் இருக்குது. என்ன தான் இந்த மாதிரியான துரித உணவுகளை நாம் தேடி தேடி போய் சாப்பிட்டாலும் புது புது சுவைகளை நாம் சுவைச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்றைக்குமே பாரம்பரிய உணவுகள் தான் நம்மளுடைய உடலுக்கு
உறுதியை கொடுக்கறதோடு சேர்த்து நாமளை மருத்துவர்கிட்ட போகாம காப்பாற்றக்கூடிய ஒரு விடயமாக நம்மளுடைய பாரம்பரிய உணவாகத்தான் இருக்கும். என்னதான் துரித உணவுகளை நோக்கி நாம் நகர்ந்துக்கிட்டே இருந்தாலும் கூட அது மருத்துவமனைக்கு நாம் போகக்கூடிய ஒரு விடயத்தை தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும், 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும், இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சி இன்ஸ்டண்ட்டாக நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய ஒரு விடயத்தை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய பாரம்பரிய உணவு தான் என்றைக்குமே நம்மளுடைய உடல் நலத்தையும் பாதுகாக்கும், மனநலத்தையும் பாதுகாக்கும். இன்ஸ்டண்ட்டாக எத்தனையோ உணவுகள் வந்தாலும் கூட பாரம்பரியமான ரொம்பவே உடலுக்கு சக்தி வாய்ந்த விடயங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய விடயங்களை இன்னைக்கு மக்கள் தேடி போகிறத ரொம்பவே குறைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பரவலாக மக்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே இன்ஸ்டன்ட், ரெடிமேடாக பண்ணணும், வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த கூடிய காலத்தில் யார் உட்காந்து மிக்சியில் அரைச்சி மாவு அரைச்சி இது மாதிரிலாம் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே இன்ஸ்டண்ட்டான ஒரு விஷயங்கள் தான் இப்போது நடந்துகிட்ருக்கு. இதெல்லாத்தையுமே விடுத்து நாம் எதுக்காக ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா. நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம சாதிக்கணும், எல்லாருக்குமே ஒரு கோல்னு ஒன்று இருக்கும். அதெல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கு நம்ம உயிர் வாழ்கிறதுக்கும் உணவும் ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட அந்த உணவை நாம் எவ்வளவு சத்துள்ளதாக எடுத்துக்கணும், அதற்கான அக்கறை நம்ம எவ்வளோ எடுக்கணும், அதற்கான கேரிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கான மக்கள் நம்ம எல்லோருமே சிந்தித்து பார்த்து நாம் என்ன உணவாக சாப்பிட்டாலும் சரி அதை ரொம்ப சத்தான உணவாக சாப்பிடக்கூடிய வரைக்கும் நம்மளுடைய உடல்நலமும் மனநலமும் ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்பவே வளமுடையதாக இருக்கும். நம்மளுடைய உடல்நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும்போது நாம் நிச்சயமாக நம்மளுடைய இலக்கை தேடி ஓடிக்கிட்டே இருக்க முடியும். நன்றி.